வணக்கம். பொருளாதாரம் 15ஆம் வகுப்பு அத்தியாயம் 10 ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ட் 3 வீடியோவில் உள்ள தகவல் பார்க்கலாம். ஊரக கடன் சுமை அப்படிங்கிற டாப்பிக் பார்க்கலாம். ஊரக கடன் சுமை என்பது வந்து கிராம மக்கள் குறிப்பிட்ட காலத்தில் வாங்கிய கடனை வந்து திருப்பி செலுத்த இயலாமல் கடனின் அளவு அதிகரித்து கொண்டே செல்லும் நிலையை வந்து குறிக்கின்றது. இந்தியாவில் வந்து நிதி கட்டமைப்பு வந்து பலவீனமாக இருப்பதன் காரணமாக வந்து உதவி தேவைப்படும் விவசாயிகள் மற்றும் நிலமற்ற விவசாயிகள் மற்றும் வேளாண் கூலி தொழிலாளர்களின் கடன் சுமை வந்து அதிகரித்து கொண்டே வருகின்றது. இதன் காரணமாக வந்து விவசாயிகள் வந்து குறைந்த வாழ்க்கை தரம், குறைந்த உற்பத்தி திறன், தற்கொலை போன்ற தீய விளைவுகளை வந்து இந்த கடன் சுமை ஏற்படுத்துகிறது. இந்த விவசாயிகள் வந்து வேளாண் செய்யவும் வேளாண்மை இல்லாத காலங்களில் வந்து குடும்ப செலவிற்காகவும் மேலும் வந்து கருவிகள் வாங்குவதற்கு, குடும்ப விழா கொண்டாட்டங்கள், மதுபான நுகர்வு மற்றும் மருத்துவ செலவு போன்ற காரணங்களுக்காக வந்து வரம்பின்றி வந்து விவசாயிகள் வந்து கடன் பெறுகின்றன. மேலும் வருமானம் குறைவாக உள்ளதன் காரணமாக அவர்கள் பெற்ற கடன்களையும் வட்டியையும் திருப்பி செலுத்த இயலாத நிலை வந்து கிராம மக்கள் உள்ளன அப்படி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற புள்ளிவிவரின்படி வந்து 30% ஏழைகள் மட்டுமே வந்து அரசு உடைமை வங்கியில் வந்து கடன் பெறுகின்றனர் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து 70% மக்கள் வந்து கந்துவட்டி வட்டி கடனுக்காக வந்து கந்துவட்டி இந்த மீட்சு வட்டி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாடுகின்றன. அதாவது அரசு அமைப்பு சாராத கடன்களை வந்து கொண்டிருக்கின்றனர் அப்படி சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் வந்து 2015ஆம் ஆண்டு வந்து சமூக பொருளாதாரம் மற்றும் சாதி ரீதியான கணக்கெடுப்பின்படி வந்து 73% மக்கள் வந்து ஊரக பகுதியில் வசிக்கின்றனர் எனவும், இதில் வந்து 18.5% மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், 11% வந்து மக்கள் வந்து பழங்குடியினராக உள்ளனர். அடுத்து வந்து ஊரக கடன் சுமைகளின் இயல்புகள் பார்க்கலாம். பொதுவாக வந்து இந்தியாவில் வந்து ஏறக்குறைய வந்து நான்கில் மூன்று பகுதி வந்து ஊரக குடும்பங்களில் வந்து கடனில் மூழ்கி வாழ்கின்றன. அதாவது இந்தியாவில் வந்து ஏறக்குறைய வந்து நான்கில் மூன்று பகுதி வந்து மக்கள் வந்து ஊரக குடும்பங்கள் வந்து கடனில் வந்து மூழ்கியுள்ளனர் அப்படி சொல்லியிருக்காங்க. சிறு விவசாயிகள் வந்து கடன் சுமை அப்படிங்கிறது வந்து அதிகமாக உள்ளது. விவசாய தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்களை விட வந்து காட்டிலும் மிகுந்த கடனாளியாக உள்ளன. பெரும்பாலான கடன் வந்து குறுகிய கால கடன்கள் மற்றும் உற்பத்தி இயல்பற்றவையாக உள்ளது. பெரும்பான்மையான கிராம மக்கள் வந்து தனியார் நிறுவனங்களிடமிருந்து வந்து அதிக வட்டிக்கு வந்து பணம் கொடுப்பவரிடமிருந்து கடன் வாங்குவதன் காரணமாக அவர்களிடம் வந்து கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அடுத்தது ஊரக கடன்களுக்கான காரணங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விவசாயிகளின் ஏழ்மைநிலை அப்படிங்கிறது வந்து கடனுக்கான மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அது விவசாய தொழிலை வந்து மேற்கொள்வதற்காக வந்து மற்றும் குடும்ப விழாக்களுக்காக வந்து விவசாயிகள் வந்து கடன் பெறுகின்றன. மேலும் வந்து அதற்கான வட்டியை கட்ட முடியாத சூழ்நிலை இருப்பதனால வந்து கடன் அப்படிங்கிறது அதிகமானதுனால மக்கள் வந்து ஏழ்மை நிலைக்கு வந்து தள்ளப்படுகின்றன. அடுத்து வந்து பருவமழை பெய்தல் பார்க்கலாம். அடிக்கடி வந்து பருவமழை பெய்ததன் காரணமாக வந்து விவசாயிகள் வந்து சாபகேடாக அமைகின்றது. மேலும் வந்து சில சமயங்கள் வந்து மழை வந்து அதிகளவு இல்லாதன் காரணமாகவும் வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக ஏற்படுகிறது. அடுத்து வந்து வழக்குகள் பார்க்கலாம். நிலத்தின் தொடர்பான வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் இருப்பதால் அதற்காக வந்து செலவிட அதிக கடன் பெறுகிறார்கள். அவர்களின் கல்வி அறிவின்மையாலும் அறியாமையாலும் வந்து வழக்குகள் நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டு அவர்கள் சேமிப்பு மற்றும் சொத்துக்கள் வந்து அழிக்கப்படுகின்றது. வழக்கு காரணமாக வந்து அவங்களோட சொத்துக்கள் அழிக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வட்டி கடன் தருவோர் மற்றும் அதிக வட்டி விகிதம். உள்ளூரில் வந்து வட்டி கடன் கொடுப்பவர்கள் வந்து அதிக வட்டி வசூலுக்கு மற்றும் அசலுடன் வட்டியை சேர்த்து அதிகரித்து கொண்டே செல்வதன் காரணமாக வந்து விவசாயிகள் வந்து கடனில் மூழ்கும் நிலை ஏற்படுகிறது. அடுத்து வந்து ஊரக கடன்களை தீர்ப்பதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வட்டார ஊரக வங்கிகள் பார்க்கலாம். அது இந்திய அரசாங்கம் வந்து 1975ஆம் ஆண்டு வந்து ஊரக வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆராய ஊரக வங்கிகளின் பணிபுரிந்தவர்களை கொண்டு அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையின்படி வந்து வட்டார ஊரக வங்கிகள் செயல்பட்டு வருகின்றன. சிறு மற்றும் குறு விவசாயிகள், வேளாண் தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள் மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு கடன் மற்றும் பிற உதவிகளை வழங்குவதன் மூலமாக ஊரக பொருளாதாரம் மேம்பாடு அடைய வட்டார ஊரக வங்கிகள் வந்து பரிந்துரை செய்கின்றது. தற்போது வந்து இந்தியாவில் வந்து 64 வட்டார ஊரக வங்கிகள் வந்து செயல்பட்டு உள்ளது. அடுத்து வந்து குறு நிதி அப்படிங்கிறதுல பார்க்கலாம். பொதுவாக வந்து குறு நிதி என்பது வந்து குறுகிய கடன்களை குறிக்கும். இந்த நிதி சேவையானது வந்து கடன்கள், சேமிப்பு, தொழில் முனைவோருக்கான காப்பீடு வசதிகள், பாரம்பரிய மூலதன ஆதாரம் இல்லாத சிறு தொழில் முனைவோர்கள் ஆகியோருக்கு வங்கி அல்லது முதலீட்டாளர் போல வந்து செயல்படுவதாகும். சிறு தொழில் புரிவோருக்கு தேவையான நிதியை வந்து வங்கி அவர்களிருந்து தொழில் அல்லது வணிகத்திலிருந்து முதலீடு செய்வதே இதன் நோக்கமாக உள்ளது. அப்போ வந்து இந்த குறு நிதி அதோட நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சிறு தொழில் புரிவோருக்கு தேவையான நிதியை வந்து வழங்கி அவர்களை வந்து தொழில் அல்லது வந்து வணிகத்தில் வந்து முதலீடு செய்ய வைப்பதே வந்து இதன் நோக்கமாக உள்ளது. மேலும் வந்து
அரசு சாராத நிறுவனங்கள் அதாவது என்ஜிஓக்கள் வந்து இந்த வகை கடன் வழங்குவதிலிருந்து முன்னோடியாக விளங்கி உள்ளனர் அப்படி சொல்லிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து சுய உதவி குழுக்கள் பற்றி பார்க்கலாம். சுய உதவி குழு என்பது வந்து ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை அதாவது சராசரியாக வந்து 14 பேர்களை கொண்ட தன்னிச்சையான ஒரு அமைப்பு தான் வந்து சுய உதவி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இவற்றின் உறுப்பினர்கள் வந்து சுய உதவி மற்றும் பரஸ்பர உதவியின் மூலமாக பொது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயல்கின்றன. சுய உதவி குழுக்கள் வந்து உறுப்பினர்களின் சிறிய சேமிப்பு அதிகரிக்க உதவுகின்றது. சிறு சிறு சேமிப்புகள் வந்து அதிகரிக்க உதவுகின்றது. அவர்கள் வந்து மாதந்தோறும் வந்து சிறு தொகையான ரூபாய் 10 முதல் ரூபாய் 50 வரையிலான வந்து வரை வந்து வங்கியில் வந்து சேமிக்கின்றனர். தொடர்ந்து இவ்வாறு வந்து 6 மாதங்கள் சேமித்த பிறகு வந்து சிறிய தொகைகளாக குழுவில் உள்ள தேவைப்படும் உறுப்பினர்களுக்கு வந்து வட்டிக்கு வழங்குகின்றனர். இந்த செயல்பாடுகளை வைத்து வந்து சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டத்தில் வந்து சேர்க்கப்படுறது. இது வந்து 1992 வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவற்றின் முக்கிய நோக்கம்னு பார்க்கும்போது திட்டத்தினோட முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வங்கி கடன் மற்றும் அரசாங்க மானியம் வழங்கி வருவாய் ஆதாரங்களை பெருக்கி பயனாளிகளை வந்து ஏழ்மை கோட்டிற்கு மேல் முன்னேற்றமடை செய்வது தான் வந்து சுய உதவி குழுவின் வந்து முக்கிய நோக்கமாக வந்து உள்ளது. அடுத்து சிறிய அழகு முன்னேற்றம் மற்றும் மறு நிதியளிக்கும் முகவர் அது முட்ரா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு பொதுத்துறை சார்ந்த ஒரு நிதி நிறுவனமாகும். இது சிறு மற்றும் குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கிச்சாரா நிதி நிறுவனங்களுக்கும் மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் வந்து கடன் வழங்கி வருகின்றது. இது வந்து ஏப்ரல் 8, 2015 துவங்கப்பட்டது. அதாவது 2015 ஏப்ரல் 8 அன்று வந்து முட்ரா அப்படிங்கிற வந்து முகவர் வங்கி வந்து உருவாக்கப்பட்டது. முத்ரா வங்கியின் நோக்கங்கள் அதாவது முதன்மையான நோக்கங்கள் பார்க்கலாம். குறுங்கடன் வழங்குபவரையும் பெறுபவரையும் வந்து ஒழுங்குபடுத்துதல் மற்றும் குறுகடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல். சிறு தொழில் புரிவர்கள், சில்லறை வியாபாரிகள், சுய உதவி குழுக்கள் மற்றும் தனியார்களுக்கு கடன் வழங்கும் சிறு நிதி நிறுவனங்களுக்கு மேலும் நிதி மற்றும் கடன் வசதிகளை ஏற்படுத்தி தருதல். அனைத்து சிறு நிதி வழங்கு நிறுவனங்களையும் வந்து பதிவு செய்தல் மற்றும் அதன் செயல்பாடுகளை வந்து தரம் நிர்ணயம் செய்தல் மற்றும் முறையாக ஒப்புதலை வழங்குதல். சிறு தொழில்களை மேற்கொள்வதற்கு வழங்கப்படும் கடன்களுக்கு உத்தரவாதம் வழங்குவதற்கு கடன் உத்தரவாத திட்டம் வந்து இதில் ஆரம்பித்தல். கடன் வழங்குதல், கடன் பெறுதல் மற்றும் பகிர்ந்தளிக்கப்படும் மூலதனத்தை மேற்பார்வையிடல் ஆகியவற்றை வந்து பொருத்தமான தொழில்நுட்ப உதவிகள் வந்து அறிமுகப்படுத்தல். இதெல்லாம் வந்து முத்ரா வங்கியின் வந்து ஒரு முக்கியமான நோக்கங்களாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம வந்து ஊரக நல ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் இந்த டாப்பிக்கோட தகவல் பார்க்கலாம். சிறந்த வாழ்வினை வந்து வாழ்வதற்கு உடல்நலம் மிகவும் முக்கியமாக உள்ளது. இந்தியாவில் வந்து உள்ள பெரும்பான்மை ஏழை மக்கள் வந்து வாழ்வாதாரத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் வந்து நம்பிக்கை அற்று போராடி தோற்று வருகின்றனர். இந்திய ஊரக பகுதி மக்கள் வந்து பல்வேறு தொற்று நோய்களானது டைபாய்டு, காலரா, பெரியம்மை, மலேரியா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். தேசிய மருத்துவ வசதியின்மை, அறியாமை மற்றும் ஏழ்மை நிலை இருக்கிறதுக்கு தான் இதன் காரணமாக உள்ளது. தங்கள் மக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்குதல், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மற்றும் மக்களின் உடல்நலத்தை மேம்படுத்தல் இதெல்லாம் வந்து அரசின் முக்கிய கடமையாக வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து வலியுறுத்தி வருகிறது. மேலும் இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டுதல் வந்து நிறைவேற்றுவதற்காக வந்து ஊட்டச்சத்தினை மேம்படுத்துவதாகவும் பல திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பொதுவாக வந்து இந்தியாவை விட வந்து இலங்கை வந்து உடல்நலத்தரத்தில் வந்து முன்னேற்றம் அடைந்துள்ளது. மேலும் இந்தியாவை வந்து பொறுத்தவரையில் கேரளா மாநிலம் வந்து தமிழ்நாட்டை விட சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தேசிய ஊரக நல அமைப்பு பற்றி பார்க்கலாம். தேசிய ஊரக நல அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் 12, 2005 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. நலிவடைந்த ஊரக மக்களுக்கு குறைந்த விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான ஆரோக்கியமான வசதிகளை வந்து ஏற்படுத்தி தருவதே இதன் வந்து முக்கிய நோக்கமாகும். இதில் வந்து உடல்நலத்தை தீர்மானிக்கும் காரணிகளான குடிநீர், சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து, சமூகம் மற்றும் பாலின சமத்துவம் போன்றவற்றை வந்து அடைவதற்கு சிறப்பாக செயல்படும் சமூகத்தை வந்து பரவலாக்கப்பட நல விநியோக முறையை வந்து ஏற்படுத்துவதே இதன் அமைப்பின் வந்து ஒரு முக்கிய நோக்கமாக உள்ளது. அடுத்து வந்து ஊரக உள்கட்டமைப்பு பற்றி பார்க்கலாம். அது ஊரக வீட்டு வசதி. வீடு என்பது வந்து ஒவ்வொரு குடும்பத்தின் அடிப்படை தேவைகள் ஒன்றாக உள்ளது. சிறந்த வீடு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் வந்து உழைப்பின் உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்க முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து வீடுகளை ஏற்படுத்தி தருவது என்பது வந்து வீட்டினை வழங்குவது மட்டுமின்றி முறையான குடிநீர் வசதி, நல்ல சுகாதார வசதி, முறைப்படி கழிவுகளை அப்புறப்படுத்தும் வசதி போன்றவற்றை ஏற்படுத்தல். மேலும் வந்து வீட்டு மனைகளை பெறுவதில் உள்ள பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைத்து குறைந்த செலவு தொழில்நுட்பத்தில் வந்து வீடு கட்டுதல் மற்றும் வந்து நிலமற்ற விவசாயிகள் வந்து வீட்டு மனையை அளிப்பது போன்ற வழிமுறைகள் மூலம் வந்து வீட்டு மனை பெறுவதில் உள்ள பிரச்சனைகள் வந்து தீர்க்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஊரகங்காடி. ஊரக பகுதியில் உள்ள உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை வாங்கவோ அல்லது விற்கவோ ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு தான் வந்து ஊரக அங்காடியாகும். நகர்ப்புறம் மற்றும் இதர பகுதியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட இதர பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து
வாங்கும் ஊரகங்காடிகள் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக வந்து சமீப காலத்தில் விவசாயிகள் அப்படி சொல்லு விவசாயிகளிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவாக உள்ளது. இடைத்தரகர்கள் தரகர்கள் அங்காடி அமைப்பில் காணப்படும் குறைபாடுகள், சேமிப்பு கிடங்கு வசதிகள் பற்றாக்குறை, போக்குவரத்து வசதி குறைவு, பண்டங்களை தரம் பிரித்தல் இன்மை, வேளாண்மை சார்ந்த தகவல் பற்றாக்குறை மற்றும் மோசமான அங்காடி அமைப்பு முறைகள் முதலில் வந்து ஊரக அங்காடியில் காணப்படும் மிகப்பெரிய ஒரு குறைபாடுகளாக வந்து உள்ளது. இந்தியா பொறுத்தவரையும் வந்து ஊரக சாலைகள் பகுதி வந்து 26.50 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். இதில் வந்து 13.5% பகுதியில் வந்து மட்டுமே வந்து சாலைகள் போடப்பட்டுள்ளது. அடுத்து வந்து இந்தியாவில் சாலை தொடர்பு வசதி அமைப்பின் உலகிலேயே வந்து பெரிய அமைப்பாக உள்ளது. 1950 to 51 வந்து 400,000 கிலோமீட்டர் நீளம் இருந்த இந்திய சாலை நீளம் வந்து தற்பொழுது 2018 வந்து 34 லட்சம் கிலோமீட்டராக வந்து உயர்ந்துள்ளது. அடுத்து வந்து ஊரக சாலை வசதி. பொதுவாக வந்து ஊரக சாலை வசதி அப்படின்னு சொல்லும்போது போக்குவரத்து முறைகளில் வந்து சாலை போக்குவரத்து வந்து மிக முக்கியமாக பங்கு வகித்து வருகின்றது. ஊரக பொருளாதாரத்தில் ஊரக சாலைகள் மிகவும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஊரக பகுதிகளில் நன்கு அமைக்கப்பட்ட சாலைகள் தொலைதூர கிராமங்களை பிற நகர்ப்புற மையங்களோடு இணைப்பதற்கு, வேளாண் இடுபொருட்களின் போக்குவரத்து செலவை வந்து குறைப்பதற்கும் வந்து ஊரக உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தவும் வந்து அந்த சாலைகள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து வந்து ஊரக மின்மயமாக்கல் பற்றி பார்க்கலாம். ஊரக மின்மயமாக்கல் என்பது வந்து ஊரக பகுதிகளுக்கு வந்து போதிய மின் வசதியை ஏற்படுத்தி தருவது அப்படி சொல்லுவாங்க. அது ஊரக மின்மயமாக்கலின் முக்கிய நோக்கம் அப்படி சொல்லும்போது வேளாண் செயல்பாடுகளுக்கு வந்து மின் வசதியை அளிப்பதன் மூலமாக வேளாண் உற்பத்தி திறனை வந்து பெருக்குவது, பயிரின் நிலப்பரப்பை வந்து அதிகரிப்பது, ஊரக தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது மற்றும் ஊரக பகுதிகளுக்கு மின் வசதிகளை ஏற்படுத்துவது இதெல்லாம் வந்து முக்கிய நோக்கமாக இருக்குது. மேலும் வந்து 2017 மார்ச் முடிவில் வந்து அதாவது 2017 மார்ச் 31 அந்த காலங்களில் வந்து சுமார் வந்து 20 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து முழுமையான அதாவது 100% அதாவது 100% வந்து மின் வசதி அடையப்பட்டுள்ளது அப்படி சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடும் உண்டு 2017. அடுத்தது இந்தியாவில் வந்து ஊரக பகுதியில் வந்து மின்மயமாக்குதலை வந்து பாதிக்கும் காரணிகள் பார்க்கலாம். பொதுவாக நிதி பற்றாக்குறை. மின்சார உற்பத்திக்கு அதிக விநியோகிப்பதற்கும் அதிக செலவு ஏற்படுகிறது. இதற்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து மிக குறைவாக உள்ளது. அடுத்தது மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு தடைபடாக இருக்குது மின்சார விநியோகத்திற்கு. அடுத்தது சீரற்ற நிலப்பரப்பு. கிராம பகுதிகள் சமமற்று இருப்பதால் வந்து குண்டுகள் மலைகள் முறையான மின் இணைப்பு வழங்குவது அப்படிங்கிறது கடினமாகும். புதிதாக மின் இணைப்பு கம்பிகளை வந்து அமைப்பதற்கு கடினமானதாகவும் அதிக செலவும் எடுத்துக்கொள்கின்றது. அடுத்து வந்து மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பு. பொதுவாக வந்து ஊரக பகுதியிலிருந்து மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பானது வந்து 25% உள்ளது. அடுத்தது மின் திருட்டு. அடுத்து வந்து மின் திருட்டு அப்படி சொல்லும்போது வசதி படைத்த மக்கள் வந்து முறையற்ற வழியில் வந்து மின்சாரத்தை பயன்படுத்துதல் மற்றும் வேறுபாட்டிற்கு இந்த வகையான வந்து திருட்டின் காரணமாக வந்து மின் விநியோகம் வந்து பாதிக்கப்படுது. அடுத்து வந்து ஊரக முன்னேற்றத்திற்கு தேவைகள் பார்க்கலாம். விவசாயம் மற்றும் விவசாய சாராத துறைகள் வந்து ஊரக உண்மை வருமானம் உருவாக்குவது வந்து முயற்சி தேவை. வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி வருமானம் உண்டாக்குதல், ஊரக தொழில்மயமாக்குதல், உடல்நல மற்றும் ஊட்டச்சத்து, கல்வி வசதி, வீட்டு வசதி மற்றும் பல்வேறு மக்கள் நல பணிகளை வந்து மேற்கொள்ளுதல் முயற்சிகள் தேவை. அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக சேவை திட்டங்கள் மேம்படுத்துவதற்கு முதலீடுகளை அதிகரிக்க செய்தல் வேண்டும். அடுத்தது தற்பொழுதுள்ள பிரச்சனைகளை தீர்க்க ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டங்களை தீட்டுவதன் மூலமாக வந்து நிலையான வளர்ச்சியினை பெறுவதற்கு வழிவகை செய்யும். அடுத்தது வந்து வளர்ச்சி திட்டங்களை வகுக்கும்போது வந்து ஊரக பகுதி மக்களின் பிரச்சனைகளை பற்றி அறிந்த நபர்களையோ அல்லது வந்து தலைவர்களையோ மற்றும் தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு சிந்தனையாளர்களையோ வந்து கலந்து ஆலோசித்தல் அப்படிங்கிறது வந்து வேண்டும் அப்படி சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாக்ஸரோட தகவல் பார்க்கலாம். ஸ்லேட்டரின் கிராமங்கள். அதாவது கிரில்ஃபர்ட் ஸ்லேட்டர் என்பவர் வந்து மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் ஆவார். இவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சில கிராமங்களை ஆய்வு செய்தார். பொதுவாக வந்து ராமநாதபுரம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், வட ஆற்காடு இந்த பகுதியில் ஆராய்ச்சி செய்து 1918 வந்து தென்னிந்திய கிராமங்கள் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து வந்து பல்வேறு ஆராய்ச்சி குழுவினரும் அதாவது 1930, 1950 மற்றும் 1960 அந்த ஆண்டுகளில் வந்து கிராமங்களை வந்து ஆய்வு செய்தனர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுவரையும் வந்து நம்ம விடுபட்ட தகவலாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.